வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் சிறுமஃபரி தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற படம் ஏஆர்கே சரவணன் இயக்கத்தில் நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஹீரோ பண்ணியிருக்கக்கூடிய படம் வீரன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கக்கூடிய ஒரு அதே டெம்ப்ளேட் தான். ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி, அந்த கிராமத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை தராங்க, கடைசியாக நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிற அதே டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஹீரோக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அந்த சூப்பர் பவர் வச்சு எப்படி அந்த கார்பரேட் கம்பெனி அழித்து அந்த ஊரை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தோட டேரக்டரான ஏஆர்கே சரவணன் அவர்கள் தான். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த மரகத நாணயம் படம் பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருந்தனால, அவரோட அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இந்த படத்தின் மேலே க்ரியேட் ஆயிருச்சு. அதை கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இந்த படத்தை எடுத்துருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தோட ஹீரோவான ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள், ஸோ அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக நடிச்சிருக்காரு. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் கேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இல்லை அப்படின்னாலும், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் வரக்கூடிய அந்த லாஜிக் மிஸ்டேக் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சில இடங்களில் படம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. மற்றபடி ஒரு தரமான சூப்பர் ஹீரோ படமாக தமிழ் சினிமாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்தை தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள்.